எம்என்சில வேலை தேடுறவங்களா நீங்க? உங்களுக்கான இடம் தான் எடுவர்ஸ். இங்க ஜாவா, ஃபுல் ஸ்டாக், பைத்தான், டேட்டா சயின்ஸ் ஐடி கம்பெனிக்கு தேவைப்படுற கோர்சஸ் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸோட கம்மி ஃபீஸ்ல கத்து தராங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிஎம் ஃபிலிம் கார்பரேஷன் வழங்கும் மோகன் ஜி இயக்கத்தில் செல்வராகவன் மற்றும் நட்டி நடிக்கும் பகாசுரன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஈவினிங். ஸ்ரீ சரவணா ஃபிலிம்ஸ் ஓபிசி லிமிடெட் உயர் திரு சதீஷ்குமார் சார் பெருமையுடன் வழங்கும் தீர்க்கதரிசி படத்தினுடைய ஆடியோ லான்ச் நிகழ்விற்கு வருகை தந்துள்ள உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அற்புதமான நிகழ்வு இது. படைப்பதில் சாமி இவர், சொன்ன நேரத்தில் படத்தை முடிக்கும் சிங்கம் இவர், தொடர்ந்து ஓடுவதில் ஆறு இவர், வெற்றி தருவதில் வேல் இவர், தீர்க்கதரிசி பட இயக்குநர்களின் கோவில் இவர். புட் யுவர் ஹேண்ட்ஸ் டு வெல்கம் ஹரி சார். சூப்பராக பேசுகிறாரு. ஓகே, குட். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டீசர் வெரி நைஸ். சுந்தர், மோகன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆமாம், அப்புறம் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா, சுந்தர் மட்டும்தான் என்னோடய என் கூட ஒர்க் பண்ணார், என்னோடய அசிஸ்டண்ட்டை ஒர்க் பண்ணாருன்னு எல்லோரும் சொல்கிறீங்க. மோகனும் என் கூட ஒர்க் பண்ணார். மோகன் பெரியவர் சார், மோகனும் என்னோட என் கூட ஒர்க் பண்ணவர் தான். ஆமாம், இதில் வந்து நான் ஜியோபாலன் சார்கிட்ட நான் வந்து அசிஸ்டண்டாக இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே சம்பா மூவிஸ்ன்ற கம்பெனியில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். என்னோடய ஃப்ரெண்டு கூட அவர். அதுக்கப்புறமா என் கூட தாமிரபரணியில் ஒர்க் பண்ணிங்க இல்லையா, நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லா படத்தோட டிஸ்கஷன்லேயும் இருப்பார் அவர். என்னோடய எல்லா கதையை விதத்துலேயும் அவங்க கூட இருப்பார். ஸோ சுந்தரும் அதே மாதிரி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். சுந்தர் 2010 அப்புறம் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கூட இருந்து ஒரு நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட அசிஸ்டன்ட்ஸ் கிடையாதுப்பா, நீங்களாம் அசிஸ்டன்ட் கிடையாதுப்பா, நாளை காலையில் டேரக்டரு, இன்றைக்கி நைட்டு ஒரு ப்ரொடியூசர் டிக் அடித்தார்னா நாளை காலையில் நீங்கள் டேரக்டர். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலும் வளர்த்துக்கோங்க. நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நீங்கள் வந்து வேலையில் காட்டுங்க, பின்னாடி போய் திட்டிக்கோங்க. ஏன்னா நான் பயங்கர டார்ச்சரு, அசிஸ்டன்ட் சார் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன் வேலையில். ஸோ அதை தாங்குவாங்க. சுந்தர்லாம் வந்து நான் எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாலும் அசரவே மாட்டார். மோகனாவது கொஞ்சம் ஃப்ரெண்டுங்கிறதுனால அசருவார், சுந்தர் அசரவே மாட்டார். அந்த வழி ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்க. இந்த டீசரை பார்க்கும்போது அந்த இது தெரியுது. ஸோ நம்ம கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. போலீஸ் படம் பார்க்குறதே ஒரு பயங்கரமான ஒரு தெம்பு. அதை கதையை பேசும்போது அதோட தெம்பாக இருக்கும். ஷூட்டிங் போகும்போது ரொம்ப முறுக்கிக்கும். சிங்கம் டைமில் தான் நான் இந்த வளையெல்லாம் போட்டேன். எதுக்கு போட்டேன்னு இன்னும் ஆன்சரே இல்லை. ஆனால் எதையோ ஒன்று முறுக்கின்னு போல் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே அஜ்மல் அப்படி முறுக்காக நிற்கிறத பார்க்கும்போது, ஸோ அந்த போலீஸ் படம் ஐயா பெரியா சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்றது எவ்வளோ உயர்வானதுன்னு எனக்கு தெரியும். நானும் ஒரு 5 படம் எடுத்தனால கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் மாதிரி தான் நினச்சிப்பேன். என் சட்ட கலரை பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அவங்கள யூனிஃபார்மோடு நைட்டு காரில் போகும்போது நான் மாஸ்க் போட்டுக்கிட்டு இந்த சீசனில் இருக்கும்போது நான் அவங்ககிட்ட யாரையும் காட்ட மாட்டேன். என்ன தான் பேசுகிறாங்க பார்க்கலாமே, கடைசியில் அந்த ஒன்று எடுத்து வாயில் வைக்க வருவாங்க, பைப் எடுத்து ஊதுறது. அப்போ தான் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேங்க, அதை எடுத்து வேணாம் அப்படி விடு, அப்புறம் ஓகேன்னு விட்டுருவாங்க. சார் ஊதிட்டு போங்க சார்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. பட் நைட்டு அவங்க நின்றுட்டு இருக்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும். 1 மணிக்கு 2 மணிக்கு வீட்டை விட்டு ஐயா சொன்னாங்க 365x24 hours சொன்னீங்க. இதுக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். சிங்கம் டைமில் வந்து ஒரு செட்டு போட்டோம் போலீஸ் ஸ்டேஷன். எல்லா இப்போ ஒரு லாக்அப்னால் எப்படி இருக்கும், ஒரு டேபிள்லாம் எப்படி இருக்கும், ஒரு ரூம் எப்படி இருக்கும், எல்லாமே தெரியுது. ஆனால் யாருக்குமே போலீஸ் ஸ்டேஷனோட டோர் எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறோம், எங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறது, எங்கேயுமே டோர் நாங்கள் பார்த்ததில்ல. ஏன்னா டோர் திறந்து வச்சது என்றைக்கு ஓப்பன் பண்ணாங்களோ அன்றைக்கி திறந்தது மூணுனதே கிடையாது. அதுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அப்பேற்பட்ட டிபார்ட்மெண்ட்டை வச்சு படம் எடுத்துருக்கிறீங்க. ஐயா சொன்ன மாதிரி போலீஸை தொட்டாலே நீங்கள் வந்து ஏற்கனவே அந்த கதையை தொட்டாலே 30% நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் திறமைக்கு அதுக்கப்புறம் எப்படி எடுத்தீங்க அது இதெல்லாம் வரும். அண்டு ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப அன்பாக நடந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து ஒருத்தர் நல்லா இருந்தால் 100 பேர் 200 பேர் நல்லா இருக்கலாம். அதை நான் நம்புகிற ஆள், எல்லாத்தையும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் பேரரசர் சார் உங்களுக்கு பேச முடியாது, பயங்கரமாக பேசுகிறீங்க நீங்கள். ஐயோ, அப்புறம் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதன் மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், நமக்கு பெரிய ஒரு இது வந்து தியேட்டர் ஓனருக்குன்னா, அந்த மாதிரி நம்ம ப்ரொடியூசர் எல்லாரும் பணம் போட்டு அத்தனை பேரும் நிறையா லாபம் சம்பாதிக்கணும். மறுபடியும் ப்ரொடியூசர் படம் எடுக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். மியூசிக் டைரக்டர் இன்றைக்கி வரல, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கேமராமேன் நீங்களும் நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர், நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச், நன்றி.
எம்என்சில வேலை தேடுறவங்களா நீங்க, உங்களுக்கான இடம் தான் எடுவர்ஸ். இங்க ஜாவா ஃபுல் ஸ்டாக் பைத்தான் டேட்டா சயின்ஸ் ஐடி கம்பெனிக்கு தேவைப்படுற கோர்சஸ் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸோட கம்மி ஃபீஸ்ல கத்து தராங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிஎம் ஃபிலிம் கார்பரேஷன் வழங்கும் மோகன் ஜி இயக்கத்தில் செல்வராகவன் மற்றும் நட்டி நடிக்கும் பகாசுரன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.